ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்க மொபைல்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் ஆகட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய மொபைல்ஸ் வந்து எவ்ரி மந்த் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம இருபதாயிரம் ஒரு பெஸ்ட்டான மூணு மொபைல்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் சாம்சங் கேலக்ஸி எம் தேர்ட்டி ஒன் எஸ் போக்கோ எக்ஸ் ரே ரியல்மி செவன் ப்ரோ ஸோ இந்த மூணு மொபைல்ஸ் இப்போதைக்கு பார்த்தோம்னா டாப்பில் இருக்குது நிறைய பேர் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்காங்க ஸோ எந்த மொபைல் வாங்கலாம்னு ஸோ இந்த மூணு மொபைல் எந்த மொபைல் வாங்கலாம்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தால் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்பரை ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சி தான் இருக்காங்க

பிளாஸ்டிக் பாடி மட்டும் தான் பார்க்க முடியுது ஸோ ஃப்ரண்ட்ல இவங்க ப்ரொடெக்ஷனுக்காக ரியல்மி செவன் ப்ரோல சாம்சங் கேலக்சி எம் தேர்ட்டி ஒன் பார்த்தோம்னா குரல் கிளாஸ் த்ரீ யூஸ் பண்ணிருக்காங்க இதே போக்கோ எக்ஸ் இல்ல குரல் கிளாஸ் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் குரல் கிளாஸ் ஃபைவ் இருந்தாலும் சோ நம்ம சேஃப்டிக்காக ஸ்கிரீன் கார்டு இல்லைனா டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் மொபைல் சேஃப்டிக்காக ஸோ அடுத்த டிசைன் வைஸ் பார்த்தோம்னா பேக் சைடுல வந்து மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு நல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு நான் ரியல்மி ல சாம்சங்ல பார்த்தோம்னா பழைய டிசைன்ல தான் இருக்கு ஸோ இன்னும் ரெக்டாங்கல் ஷேப்ல கேமரா டிசைன் வந்து சைட்ல தந்திருக்காங்க ஆனா போக்கோ எக்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ கொஞ்சம் பம்ப் வந்து அதிகமாக இருக்குது ஆனாலும் பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் லோகோ வந்து கொஞ்சம் பெருசாக தந்திருக்காங்க பேக் சைடில் ஸோ இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ இந்த மூணு மொபைலில் எந்த மொபைல் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ ஃப்ரெண்டில் மூணு மொபைலையும் பஞ்சுவல் டிசைனில் தான் செல்ஃபி கேமரா ஆஃபர் பண்ணியிருக்காங்க போக்கோ எக்ஸ்ரி சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் எஸ்ல பார்த்தோம் சென்டரில் பஞ்சுவல் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ரியல்மி செவன் ப்ரோவில் ரியல்மி சிக்ஸ் மாதிரி சைடில் வந்து பஞ்சுவல் தந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டர் பார்த்தோம்னா டிஸ்ப்ளே பற்றி தான் ஸோ டிஸ்பிளேல வந்து கொஞ்சம்

ஃபுல் ஹெச்டி பிளஸ் சப்போர்ட் அங்க பார்க்கலாம் கூடவே சூப்பர் ரமன் டிஸ்பே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க சாம்சங் எம் தேர்ட்டி ஒன்ஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ் ஸ்க்ரீன் சைஸோட ஃபுல் ஹெச்டி பிளஸ் சப்போர்ட் அங்கே பார்க்கலாம் கூடவே சூப்பர் டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க போக்கோ எக்ஸில் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஸ் சைஸ் வந்து அங்கே பார்க்கலாம் ஃபுல் ஹெச்டி பிளஸ் சப்போர்ட் இருக்கு ஆனா ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேஸ் பார்த்தோம்னா சூப்பர் வந்து பெட்டராக சொல்லிக்கலாம் ஆனால் இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக போக எக்ஸில் பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி வந்து தந்திருக்காங்க அமௌண்ட் டிஸ்பிளேவா ஐபிஎஸ் டிஸ்பிளே ஒன் டுவெண்டி போக போக நம்ம டிஸ்கௌண்ட் பண்ணலாம் சோ அடுத்த இந்த மூணு மொபைல்ஸ் வர பிபிஐ சோ பிக்சல் பர் இன்ச் பார்த்தோம்னா Realme 7 Pro ல 409 PPI டென்சிட்டி இருக்கு இது Samsung M31 ல பார்த்தோம்னா 405 PPI டென்சிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுது ஆனா Poco X3 ல பாக்கும்போது 395 PPI டென்சிட்டி மட்டும் தான் இருக்கு ஏன்னா அதுல IPS LCD டிஸ்ப்ளே இருக்குறதால இமேजेस வந்து இந்த ரெண்டு மொபைல்ல தெரியுது விட நம்ம கொஞ்சம் டல்லா தான் தெரியும் சோ கொஞ்சம் ப்ளர் ஷேப்ல தெரியும் சோ இந்த மொபைல்ஸ்ல பார்த்தோம்னா கிறிஸ்டல் கிளியரா ஷார்ப்பா வந்து நம்ம இமேजेस வந்து பார்க்கலாம் கம்பேர் டு Poco X3 சோ அடுத்து டிஸ்ப்ளேலயே பிரைட்னஸ் லெவல் நம்ம பாக்கும்போது Realme 7 Pro அதிகபட்சம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பிரைட்னஸ் லெவலில் இது சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் எஸ்ஸில் பார்த்தோம்னா ஃபோர் டொண்ட்டி நீட்ஸ் மட்டும் தான் இருக்கு போக்கோ எக்ஸில் பார்க்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி நீட்ஸ் வரைக்கும் இருக்கு ஸோ நீங்க எங்கேயாவது வெளியில் அவுட்டோரில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் லெவல் வந்து ரியல்மி சாணவில செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ நிறைய பேர் கன்ஃபூஷன் இருக்கலாம் ஸோ டிஸ்ப்ளே வந்து எந்த டிஸ்ப்ளே பெட்டராக இருக்கும் நமக்கு ஸோ ஐபிஎஸ் டிஸ்ப்ளேவா அமுளா டிஸ்ப்ளேவா ஃபிரான்காக சொல்லணும்னா அமலா டிஸ்ப்ளே தான் பெட்டர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஐபிஎஸ் டிஸ்ப்ளே கம்பேர் பண்ணும்போது நமக்கு கலரிங் ஆகும் ஸோ ஏதாவது மல்டி மல்டிமீடியாக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஒன் டொண்ட்டி இயர்ஸ் ஆனால் ஒன் டொண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெஷ்ஷட் இருக்கிறதுனால ஐபிஎஸ் டிஸ்பிளே வந்து ஒரு படி மேலே சொல்லிக்கலாம் ஏன்னா முக்கியமாக கேமிங்கில் வந்து நமக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கட் போக்கோ எக்ஸில் நம்ம பார்க்கலாம் அந்த டச் ஃபீலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே செம்மையாக பார்க்கலாம் இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டிஃப்ட் அடுத்து நம்ம மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கேமரா பற்றி தான் ஸோ கேமரா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ பேக்ரவுண்டில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஸோ வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனதாச்சு ரூம்ல எந்த வித அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது ஸோ இப்போதைக்கு ஒரு சில நாளைக்கு வந்து இந்த மாதிரி தான் பேக்ரவுண்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பழைய செட்டப்பில் போய் நம்ம ஷூட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அடுத்து கேமரா வைஸ் மூணு மொபைலையும் சிக்ஸ்டி ஃபோர் மேப்சல் பிரைமர் கேமரா வந்து பார்க்கலாம் அந்த சிக்ஸ்டி ஃபோர் மேப்சல் பிரைமர் கேமராக்காக மூணு மொபைலையும் சோனி ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயமா மூணு மொபைலையும் பார்க்கலாம் ஸோ சோனி சென்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கேமராவில் ஆனால் மூணு மொபைல்லையும் ஒரே மாதிரியான அவுட்புட் புட் வந்து வருமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க ஸோ அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் ஆகட்டும் இமேஜ் ஆஃப்டிமைசேஷன் பொறுத்து அதோட ரிசல்ட் வந்து நமக்கு வெளியில் வரும் அதை வச்சு தான் நம்ம இமேஜ் குவாலிட்டி வந்து டிசைட் பண்ண முடியும்

போக்கோ எக்ஸ் த்ரீல தேர்ட்டின் மெகா பிக்சல் வரைக்கும் பார்க்கலாம் மூணு மொபைலையும் ஒன் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு இடங்கள்ல வந்து ஷூட் பண்ணிக்கலாம் ஆனா அதிகபட்சமா போக்கோ எக்ஸ் த்ரீல தேர்ட்டின் மெகா இருக்கிறதுனால இதோட பெட்டரான குவாலிட்டி கண்டிப்பா அதுல பார்க்கலாம் ஆனா அவுட்புட் வந்து மேபி பாக்குறதுக்கு வந்து சேமா இருக்கும் சாம்சங்கு போக்கோ எக்ஸ் நீங்க பார்க்கும்போது டெப் சென்சர் ஆகட்டும் மேக்ரோ சென்சர் ஆகட்டும் ரியல்மி பிளஸ் போக்கோ எக்ஸ்ல த்ரீல டூ மெகா பிக்சல் மட்டும் தான் தந்திருக்காங்க சோ அதை மட்டும் ஏன் ஆப்ரேட் பண்ண மாட்டேன் தெரிய மாட்டேங்குது சோ அட்லீஸ்ட் ஃபைவ் மெகா பிக்சல் கொண்டு வந்தா அந்த எடுக்கிற மேக்ரோ ஷாட்ஸ் ஆகுது நல்லா வரும் சோ நல்லா கிளியரா டீடைலா வந்து இருக்கும் இதே நீங்க சாம்சங் எந்த டீவன்ஸ்ல நீங்க மேக்ரோ ஷார்ட்ஸ் எடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு கலரிங் எல்லாமே இது எந்த டீடைல் நமக்கு போகாம நல்லா கிளியரா வருது ஆனா இவங்க வந்து டூ மேப்ஸ் தந்திருக்காங்க தந்துருக்காங்க ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியாது ஸோ ஓவரால நீங்க கேமராவில பார்க்கும்போது கண்டிப்பா சாம்சங் கேலக்ஸ் எந்த டீவின்ஸ்ல வந்து ரொம்ப பெட்டரான பீச்சர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ அந்த மொபைல் குறிப்பாக கேமராக்காகவே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ரியல்மி செவன் ப்ரோ போகோஎக்ஸ்ல இருக்கிற கேமரா ஃபீச்சர்ஸ் நீங்க சாம்சங் கேலக்ஸ் எந்த டீவின்ஸ்ல பார்க்கலாம் ஆனா சாம்சங்ல இருக்கிற அந்த கேமரா வந்து நீங்கள் கண்டிப்பா இந்த ரெண்டு மொபைல்லையும் பார்க்க முடியாது ஸோ அதுதான் ஒரு ஸ்பெஷல் சொல்லிக்கலாம் சாம்சங் மொபைலில் ஸோ கேமராவில எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சாம்சங் கேலக்ஸி அந்த டோனஸ் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கும் ஸோ என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாம்சங்கெலாம் கேமரா வந்து யூஸ் பண்ணும்போது முக்கியமாக அந்த சிங்கிள் டெக் ஃபீச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அடுத்த செல்ஃபி கேமராவில் பார்த்தோம்னா ரியல்மி செவன் ப்ரோ சாம்சங் கேலக்ஸி சென் தேர்ட்டி ஒன் எஸில் தேர்ட்டி டூ மேஸ் செல்வர்க்கையும் இருக்குது இதே போக்கோ எக்ஸில் பார்க்கும்போது டுவெண்ட்டி மேப் செல்வர்க்கையே இருக்கு ஸோ ஆப்வியஸ்லி போக எக்ஸில் டுவெண்ட்டி மேப் செல் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மொபைலோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபியெல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் கிரட் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா ப்ரொசர் தான் ஸோ இந்த மூணு மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா ரயில்மீ செவன் ஸ்னாப் ட்ராகன் செவன் டொண்ட்டி ஜி ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட் எம் சிப்செட்டில் இந்த ப்ரோசர் வந்து ரன் ஆகுது இந்த சாம்சங் கலெலக்சி எம் தேர்ட்டி ஒன் எஸ்ல அதே பழையோ நைன் சிக்ஸ் ஒன் ஒன் ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டென் என் சிப்செட்லேருந்து ரன் ஆகுது இந்த போக் எக்ஸில் பார்க்கும்போது ஸோ புதுசாக இந்த ப்ரோசர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இல்லை ஃபோர் ஜி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ஸ்னாப்டிராகன் செவன் தேர்ட்டி டூ ஜி ப்ரோசரும் எயிட் என்ம் சிப் ரன் ஆகுது ஆகுது போக்கோ எக்ஸில் இருக்கிற ஸ்னாப் ட்ராகன் செவன் தேர்ட்டி டூ ஜி ப்ரோசர் வந்து கண்டிப்பா பெட்டராக இருக்கும் ஆனால் ஏ அதுதான் காரணம் ஸோ ஏன் அப்படி இருக்கும்னா ஸோ எப்பயுமே புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ற ப்ரோசரில் வந்து சிபி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதாகட்டும் ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பா போக்கோ எக்ஸில் வந்து பார்க்கலாம் சிபி கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா ரியல்மி செவன் ப்ரோ டூ பாயிண்ட் த்ரீ ஜி கார்ட்ஸ் வந்து இருக்கு சாம்சங் கேலக்சி எம் தேர்ட்டி ஒன் எஸ்ல பார்த்தோம்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜி கார்ட்ஸ் வந்து இருக்கு இது போக்கோ எக்ஸில் பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கார்ட்ஸ் வந்து இருக்கு ஜிபி நம்ம கம்பேர் பண்ணும்போது ரியல்மி செவன் ப்ரோ அட்ரென் சிக்ஸ் ஒன் எயிட்டில்

ஸோ ஒரு இருபதாயிரம் ரூபாய் செக்மெண்ட்ல இப்போ மொபைல் லான்ச் பண்ணும்போது அது இந்த சுச்சுவேஷன்ல ஸோ எக்ஸினஸ் நைன் சிக்ஸ் ஒன் ப்ரோசர் வந்து கொண்டு வந்தது ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க கேமிங் லெவலில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேண்டி கிரேஷ் அப்டே சார் இந்த மாதிரி கேமிங் வந்து நீங்கள் சாம்சங் கேலக்சி எம் தேர்ட்டி ஒன் ஆடலாம் ஸோ பப்ஜி லைட் மாதிரி கேம்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த பப்ஜி மாதிரி கேம்ஸ் வந்து ஹை லெவல் செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா லேகிங் ப்ராப்ளம் வந்து நீங்கள் சாம்சங் மொபைலில் பார்க்கலாம் ஸோ ஹை செட்டிங்ஸ்ல பிளே பண்ண செம் மொபைல் சொல்லிக்கலாம் போக்கோ எக்ஸ்ரீ ஸ்னாப்ராகன் செவன் தேர்ட்டி ஜி ப்ரோசர் ஸ்னாப்ராகன் செவன் தேர்ட்டி ஜி ப்ரோசர் பார்க்கும்போது நமக்கு கேமிங்ல வந்து நல்லா சோ பப்ஜி மொபைல் மாதிரி கேம்ஸ் இல்லாம நீங்க லேக் இல்லாம கண்டிப்பா ஆடலாம் ஆனால் அதே கேம்ஸ் வந்து இங்க ஹை செட்டிங்ஸ்ல ஆடும்போது கண்டிப்பாக இந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் தடுமாறும் சோ அடுத்து இந்த மொபைல நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பேட்டரி பத்தி தான் சோ பேட்டரிலயும் நிறைய டுவிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த மூணு மொபைல் கம்பேர் பண்ணும்போது ரியல்மி செவன் டூ பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான பேட்டரி வந்துருக்கு சோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி வந்து பார்க்க முடியுது அண்ணா அறுபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அதில் இருக்கு இது சாம்சங் எம் செட் யூனெஸ்ல சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி வந்து பார்க்க முடியுது ஆனா டொண்ட்டி ஃபைவ் ஃபார் சார்ஜர் தந்திருக்காங்க போகோ எக்ஸ்ரேலு இந்தியன் வேரியண்ட்ல சிக்ஸ் பேரி வந்து பார்க்க முடியுது ஆனால் அதில் தேர்ட்டி த்ரீ வாட் பாஸ்ட் வந்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய யூசேஜ் பொறுத்து தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்க அதிகமாக கேமிங் ஆடுவீங்க சோ எனக்கு சார்ஜிங் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் ஸோ கேமிங் ஆடும்போது அப்படி ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு மறுபடியும் நான் கேமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செவன் ப்ரோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் வாட் பாஸ் சார்ஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜீரோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடும் போக எக்ஸல் கேமிங் விளையாடும் ஸோ கேமிங் அதில் ஸோ கேமிங் வந்து நீங்க ரியல்மி செவன் ப்ரோ ஆடுறத விட ஸோ ஆஃப் அவர் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து எக்ஸ்ட்ரா விளையாடலாம் ஒன்ஸ் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்பெனி பண்ணதுக்கு அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து போக்கோ எக்ஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதிக கேமிங் ஆடினாலும் உங்களுக்கு நல்ல பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் தட்டி த்ரீ வாட்ல சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் ஃபுல் ஆவ்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இது சாம்சங்ல பார்த்தோம்னா இதோட ஒரு பிப்டின் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் சாம்சங் மொபைல் வந்து கண்டிப்பா நீங்க ஹை லெவல் கேமிங்ஸ் வந்து விளையாட மாட்டீங்க நார்மல் கேமிங்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அதனால சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரா ஒரு டூ டேஸ் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாம்சங் தர்டி ஒன்ஸ் மொபைல் இந்த மூணு மொபைலையும் ஆட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தோம்னா ஆண்ட்ர்ட் டென் சப்போர்ட் தான் வருது ஸோ போக்கோ எக்ஸை பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் மீ டுவெல் வெர்ஷன் வந்து பார்க்கலாம் ரியல்மி செவன் ப்ரோவில் ரியல்மி யூ யூஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங் வந்து ஒன் யூ ஓ டூ பாயிண்ட் ஓ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சோ மூணு மொபைல்லையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது நல்லா இருக்கும் ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸ் ஆகட்டும் யூசேஜ் ஃபீலிங் ஆகட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் எஸ்ல கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ சாம்சங் மொபைல்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் சாம்சங் மொபைல்ஸ்ல இப்போ ரீசெண்டாக எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது சாம்சங் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக சொல்லிக்கலாம் அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து போக்

ஸ்டோரேஜ் ஃபுல்லானாலும் எஸ்டி கார்டு சப்போர்ட் வந்து இருக்கு ஸோ டெடிக்கேட்டடா ஸோ ரெண்டு சிம் யூஸ் பண்ணி நீங்க கூடவே எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரைஸ் டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி போக்கோ எக்ஸ்எல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் வந்து அதில் ஆஃபர் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணும் ஆனால் பண்ணாது எப்படின்னா நீங்கள் கேமிங்கில் விளையாடும் போது ஆகட்டும் ஏதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல தான் அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸ் ரிஃப்ரெஷ் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ மற்றபடி நீங்கள் கேமரா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ்டி ஹேர்ட்ஸ்க்கு வந்து மாறிடும் இந்த மாதிரி ஃபீச்சர்

எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜ் ட்வெண்ட்டி தௌசண்ட் இருக்கு ஸோ சிக்ஸ் ஜி பிராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க டூஎல் சிம் யூஸ் பண்ற மாதிரி தான் இல்ல சிங்கிள் சிம் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபைனலா பிரைஸ் எல்லாம் பார்த்தாச்சு எதுக்காக எந்த மொபைல் வாங்கலாம்னு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ போக்கோ எக்ஸ்ரே ஸோ இதுக்கு முன்னாடி செவன் தேர்ட்டி ஜி ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அதை விட இந்த ப்ரோசர் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் ஸோ உங்களுக்கு கேமிங்க்காகவே ஒரு மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா போக்கோ எக்ஸ்ரே வாங்கிடுங்க எந்த வித உங்களுக்கு வேற டவுட்டே வேணா அந்த மொபைல் நீங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேமிங்கில் வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு செம்ம வேறு லெவலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ சாம்சங் எம் தேர்ட்டி ஒன்ஸ் ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா கேமராக்காக மட்டும் எனக்கு மொபைல் வேணுன்றவங்களுக்கு மட்டும் சாம்சங் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் ஸோ ஹை லெவல் கேமிங் விளையாடாம ஸோ சின்ன சின்ன கேம்ஸ் எப்பயாவது நீங்கள் கேம்ஸ் ஆடுறீங்க ஸோ கேமரா வந்து நான் அதிகமாக ஃபோக்கஸ் எங்கே போனாலும் நான் வீடியோ எடுப்பேன் இந்த மாதிரி செல்ஃபி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு சாம்சங் எம் தேர்ட்டி ஒன்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம் முக்கியமாக நீங்கள் யூடியூப் வீடியோஸ்க்காக ஒரு மொபைல் வேணும் யூடியூப் எடிட்டிங்க்காக ஒரு மொபைல் வேணும் இல்லை டைம் யூடியூப் வீடியோஸ் பாக்கிறதுக்கு ஒரு மொபைல் வேணும்ன்றவங்களுக்கு சாம்சங் எம் தேர்ட்டி ஒன் மொபைல் வந்து இங்கே பெட்டராக இருக்கும் ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கேட்பாங்க எனக்கு ஆல்ரௌண்டரா ஒரு மொபைல் வேணும் ஸோ பெஸ்ட் டிஸ்பிளே பெஸ்ட் ப்ராசஸர் எல்லாமே பெஸ்டா இருக்கணும் மொபைல் ஹீட்டிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ரியல்மி செவன் ப்ரோ தான் ஒரு பெஸ்ட்டான மொபைல் சொல்லிக்கலாம் ஸோ ஸ்னாப் ட்ராகன் செவன் டுவெண்ட்டி ஜி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்காது ஸோ அமலா டிஸ்பிளே இருக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு பெட்டர் டிஸ்பிளே வந்து ரியல்மி செவன் ப்ரோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம் ஸோ ஸ்னாப் ட்ராகன் செவன் டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு கேமிங்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ ஹை லெவல் இல்லைனாலும் அந்த ரேஞ்சுக்கு இந்த ப்ரோசர் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் பெட்டர் டிஸ்ப்ளே பெட்டர் பேட்டரி பெட்டர் கேமரா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செம்மாக இருக்கணும்னா நீங்கள் ரியல்மி செவன் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணு மொபைலும் ரொம்ப நல்ல மொபைல்ஸ் எந்த வித பிரச்சனை கிடையாது ஸோ நான் இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மொபைல் உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஸோ நாரே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அதில் இது இல்லை ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் திங்க் பண்ணி வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அது வந்து நீங்கள் அந்த மொபைல் இருக்க கண்டிப்பாக பார்த்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லாதது உங்களுக்கு ஏதாவது விட்டு இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்க டவுட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கிளியர் பண்றேன் ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன் ஸோ அந்த மாதிரி வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க இது பண்ணுற லேட்டஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கை அடுத்த வாரம் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை எடுப்பிருந்து பிரகாஷ்